இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வடகிழக்கிலே தமிழ் மக்களுடைய தனிப்பெரும் கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்பதை நான் நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நிரூபிக்கும். நாங்கள் தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அதிகூடுதலான ஆசனங்களை பெற்ற தமிழ் அமைப்பாக நாங்கள் இருப்போம். இது ஸ்ரீலங்கா அரசுக்கு நன்றாக தெரியும். எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு இராணுவமும் போலீஸும் வந்து தடையாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்திகளை பார்த்துனீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்களுடைய ஒன்றில் உறுப்பினர் இல்லாட்டி எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து முடக்கப்பட்டு மணித்தியால கணக்காக வெறுமனே சட்டபூர்வமாக நாங்கள் கொண்டு மக்களுக்கு சேர்க்கக்கூடிய துண்டு பிரசனங்கள் எங்களோட கையில் இருந்தாலும் கூட அது சட்டவிரோதம் என்ற பொய்க்குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் எங்களை முடக்கி மணித்தியா கணக்கில் வந்து நாங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து செய்யாமல் தடுக்கிறதுக்காக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மிக கவலைக்குரிய ஒரு விடயம், கடந்த ஒரு கிழமையாக நான் நேரடியாக இறங்கி பிரச்சாரம் செய்கிற இடங்களில் கூட தேர்தல் திணைக்களம் கூட வந்து எங்களை கணிசமான நேரம் எங்களை தாமதிக்கிற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எம்மை பொறுத்தவரையிலே மக்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் நன்றாக தெரியும் இங்கே நாங்கள் இந்தளவு தூரத்துக்கு சவால்களை முகம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் வந்து நாங்கள் மட்டும்தான் இந்த அரசை ஸ்ரீலங்கா பேரினவாத இந்த கட்டமைப்பை கேள்விக்குட்படுத்தி பொறுப்பு கூற வைக்கக்கூடிய ஒரு தரப்பு. ஆகவே எங்களுடைய போட்டிக்காக இருக்கக்கூடிய தமிழ் தரப்புகள் ஸ்ரீலங்கா அரசு தமிழ் அரசியலை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்த விரும்புகின்ற வல்லரசுகள் இவர் அனைத்துக்கும் நாங்கள் தான் பொது எதிரி. இதை விளங்கி கொண்டு நான் நினைக்கிறேன் எங்களுடைய அமைப்பு கடந்த 1.5 மாதமாக வந்து நாங்கள் தீவிரமாக வேலை செய்திருக்கிறோம். நாங்கள் இந்த அனைத்து தடைகளையும் தாண்டி எங்களுடைய மக்களிடம் போயிருக்கிறோம். எங்களுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளியாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.